உணவு பாதுகாப்பு சட்டம். இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது உணவை ஓர் அடிப்படை மனித உரிமையாக உறுதி செய்து முன்மொழிந்துள்ள சட்டமாகும். இது ஏழை மக்களின் அடிப்படை உணவு தேவைகளை நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டது. இச்சட்டத்தால் சுமார் 67% அல்லது 80 கோடி ஏழை மக்கள் பலனடைவார் என்று இச்சட்டத்திற்கு ஆதரவானோர் கூறுகின்றனர். நோக்கம்: இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி இன்றைய நிலையில் மந்தமாக உள்ளது. வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவு தானியத்தின் தேவையும் அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஆகஸ்ட் 2007 அமல்படுத்தியுள்ளது. கோதுமை, நெல் மற்றும் பயிர் வகைகள் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகரித்து உணவு தானிய தன்னிறைவை அடைவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாக புதிய தொழில்நுட்பங்களையும் பண்ணை முறைகளையும் விவசாயிகளுக்கு அளித்து மகசூல் குறைபாட்டை ஈடு செய்வதும் இதன் முக்கிய குறிக்கோள். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் நெல் அப்புறம் கோதுமை பயிர் வகைகள் 11வது திட்டத்தில் 2007-2012 தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் பொருளாதார ஒதுக்கீடு ₹4,882.42 கோடியாகவும் பயன்பெறும் விவசாயிகள் 50% சாகுபடி செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரவர் பணிகள் சாகுபடி செய்ய வேண்டும். பயனாளி விவசாயிகள் வங்கிகளில் கடன் வாங்கிக் கொள்ளலாம். இந்நிலையில் அவர்களுக்கு அளிக்கப்படும் மானியத்தை அரசு அவர்கள் கடன் பெற்றுள்ள வங்கிகளுக்கு அளித்து விடுகிறது. இத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் 2011-12 நெற்பயிரில் 10 மில்லியன் டன், கோதுமையில் 8 மில்லியன் டன் மற்றும் பயிர் வகைகளில் 2 மில்லியன் டன் உற்பத்தி அதிகரிக்கும். மேலும் இதனால் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கிறது. திட்டத்தின் கீழ் வரும் மாநிலங்கள் 15 மாநிலங்கள் ஆந்திரப்பிரதேசம், ஆசாம், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ஒரிசா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 142 மாவட்டங்கள் திட்டத்தின் நெல் பிரிவின் கீழ் வருகிறது. 9 மாநிலங்களில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 142 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் கோதுமை பிரிவின் கீழ் வருகிறது. 16 மாநிலங்களில் ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 468 மாவட்டங்கள் இத்திட்டத்தின் பயிர்கள் பிரிவின் கீழ் வருகிறது. 20 மில்லியன் ஹெக்டேரில் நெற்பயிரும், 13 மில்லியன் ஹெக்டேரில் கோதுமையும், 4.5 மில்லியன் ஹெக்டேரில் பயிர்களும் மேற்கண்ட மாவட்டங்களில் இத்திட்டத்தின் கீழ் வருகிறது. இது நெல் மற்றும் கோதுமை சாகுபடி செய்யப்படும் பரப்பில் 50% ஆகும். பயிர் வகைகள் 20% கூடுதலாக பரப்பை உருவாக்கப்பட்டுள்ளது.